வண்டியை எடுங்கடா. அப்படி வண்டி எடுங்கடான்னு சொல்லி என் குழந்தைங்க அலற நான் கதற அப்படி வந்து சேர்ந்த இடம் தாங்க வண்டலூர் ஜூ. உள்ள போனதுமே என் பொண்ணுங்கெல்லாம் அங்கங்க பிச்சுக்கிட்டு ஓட, நான் அவங்களை தேட. ஐயையோ, உள்ள போனதுமே அடிச்ச வெயிலுக்கு எப்படி இருந்ததுன்னா, அடிச்ச வெயிலுக்கு தாங்க முடியாம என் வைஃபையும் என் குழந்தைங்களையும் நான் இந்த பேட்டரி கார்ல ஏத்தி விட்டு நான் சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த வெயிலையும் அங்க சைட்ல பார்த்தா அடங்காத வெயில, இவங்க அடங்காம பண்ற கூத்து இருக்கு. ஐயோ, வெயில் அடிச்சதுல வெளியே ஓடிடலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கு. எல்லா கதவையும் இழுத்து மூடுங்க. வண்டலூர் ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மங்க. எல்லா விலங்குகளையும் ரொம்ப சூப்பரா நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணோங்க. முடியலே பாஸ், சாக்க குறை. ஏண்டா மிருகம், காண்டா மிருகம், ஜோக் ஜோக் இல்ல இல்ல. போய் பார்த்ததுலயும் உருப்படியானது இந்த ஒயிட் டைகர்ஸா. நான் போன நேரம் என்னவோ தப்பான நேரம் போல, அவன் வேலையில ரெடியா இருந்தான். வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. வண்டலூர் ஜூ போயிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அது சத்தியமாக நடக்கலைங்க. வெயில், அதே போல் எல்லா விலங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸு, எந்த விலங்குமே கண்ணுக்கு தெரியல, ரொம்ப தூர தூரமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ட்ரிப்பு சிரிப்பாக சிரிச்சிருச்சிங்க. சரி, கிளம்ப தான் போகிறோமேன்னு சொல்லி கடைசியாக அந்த சைக்கிளில் ஒரு ரவுண்டு ஜம்முன்னு போயிட்டு வரலான்னு சொல்லி நான் என் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். என் பொண்ணு என் குடும்பம் சேர்ந்து என்னை பார்த்த பார்வை இருக்குது. ஐயையோ, என்னடா இவன் திடீர்னு சைக்கிள் எடுத்து இப்படி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான், நம்மளுக்கு ஒரு ரவுண்டு கூட தரலையேன்னு சொல்லி என் பொண்ணெல்லாம் எங்கிட்டருந்து கோச்சிக்கிட்டு அலறி அடிச்சு ஓடிடுச்சுங்க. வீட்டுக்கு போனதான் நாங்கள் குடும்பமே பண்ண ஒரு காரியம் இருக்கே, நீங்களே பாருங்கள்.